இந்தியாவின் கனவு திட்டமான மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புற ககன்யான் திட்டத்தோட இறுதி கட்டத்துல இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் இருக்காங்க. இதுவரைக்கும் மனிதர்களை சோவியத் யூனியன், அமெரிக்கா, சைனா இந்த நாடுகள் தான் அனுப்பியிருக்கு. அதுக்கு அடுத்ததா இப்போ இந்தியா களமிறங்கியிருக்கு. இந்த திட்டம் 2006 துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் 18 ஆயிடுச்சு. விண்வெளிக்கு போக போற அந்த ஆஸ்ட்ரோனோட பேரை இஸ்ரோ வெளியிட்டாங்க. அதுல தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர் இருக்காரு. இந்திய விஞ்ஞானிகள் வியோமித்ரா அப்படின்ற ஒரு பெண் ரோபோவை உருவாக்கியிருக்காங்க டெஸ்ட். அது மட்டும் இல்லாம தமிழகத்துல புதுசா ஒரு ராக்கெட் லான்ச் பேட ஓபன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ராக்கெட் லான்ச் பண்ணதெல்லாம் எங்க பாத்தீங்கன்னா ஆந்திரால இருக்க ஸ்ரீஹரிகோட்டால இருந்தான். இதுக்கப்புறம் சிறிய வகை ராக்கெட் எல்லாமே தமிழகத்துல இருக்க லான்ச் பேட்ல தான் அனுப்ப போறாங்க. இந்த ககன்யான் திட்டத்தை பத்தியும் இந்த புதுசா அமைச்சிருக்க ராக்கெட் லான்ச் பேட பத்தி தான் இந்த வீடியோல புதுசா பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் பிரவீன். இது பிரவீன் வாய்ஸ் ஓவர். இந்த ககன்யான் திட்டம் ஆரம்பிக்கப்படுது. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கமே மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது தான். பூமியிலிருந்து சுமார் 400 மேல இருக்க லோ எர்த் ஆர்பிட்ல மனிதர்களை 3 பூமியா ஆர்பிட் பண்ற மாதிரியும் தான் இந்த திட்டத்தோட நோக்கமே. இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன், அமெரிக்கா, சைனா இவங்க எல்லாமே நிலவுக்கும் விண்வெளிக்கும் போயிருக்காங்க. அந்த வரிசையில இந்தியா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பணும் அப்படின்ற முயற்சியில தான் இதுல இறங்கியிருக்காங்க. விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்ள போற 4 ஆஸ்ட்ரோனட்ஸை இஸ்ரோ செலக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்தாங்க. இந்த ட்ரைனிங் எல்லாமே அவங்க ரஷ்யால போய் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ரஷ்யால தான் அந்த ட்ரைனிங்க்கு ஏத்த எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்கு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற அஜித் கிருஷ்ணன் ஒரு ஆஸ்ட்ரோநாட் தமிழ்நாட்டுல இருக்கிற சென்னையை சேர்ந்தவர். இது வரைக்குமே இந்தியா சேட்டலைட் மட்டும் தான் விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பயன்படுற ராக்கெட், இன்ஜின், கேப்சூல், க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற அந்த மாடியூல் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டுச்சு. இஸ்ரோ விஞ்ஞானிகளால உருவாக்கப்பட்ட இந்த எக்யூப்மெண்ட் எல்லாத்தையுமே பல கட்ட சோதனைகளுக்கு உட்படுத்தி மறுபடியும் அது பூமியை நோக்கி வந்துருச்சு. இந்த டெஸ்டிலும் இது பாஸ் ஆயிடுச்சு. இந்த திட்டத்தோட அடுத்த கட்ட சோதனையா 2024 வியோமித்ரா அப்படின்ற ஒரு ரோபோவை இந்த ராக்கெட்ல வச்சு அனுப்ப போறாங்க. இதுக்காக இதுக்குள்ள இருக்க க்ரூ மாடியூல் எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது, எந்த அளவுக்கு பிரஷர் உண்டாகுது, இதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்ட்டு இந்த ரோபோட்டுக்கு உள்ள இருக்க சென்சார் எல்லாத்தையுமே லைவா நோட் பண்ணிட்டே இருக்கும். அதோட டேட்டாஸையும் லைவா இஸ்ரோக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கும். இதுல இருந்து கிடைக்கிற டேட்டாவை பயன்படுத்தி அந்த மாடியூல்ல என்னென்ன மாற்றங்களை செய்யணும் அப்படின்றத முடிவெடுப்பாங்க. இந்த ராக்கெட்ல ரோபோவை மட்டும் வச்சு அனுப்ப மாட்டாங்க. இந்த விண்வெளி வீரர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வச்சு இதில் அனுப்புவாங்க. அப்பதான் அந்த உணவுப் பொருட்கள் எந்த அளவுக்கு கரெக்டா இருக்குது, எதெல்லாம் மாற்றம் ஏற்படுது அப்படின்ட்டு அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புவாங்க. அதுவும் இன்னும் சிறிது காலகட்டத்திலேயே. தமிழகத்துல ஒரு புதுசா ராக்கெட் லான்ச் பேட ஓபன் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அப்படின்ற இடத்துல தான். அளவுல சின்னதா இருக்கிற ராக்கெட், சேட்டலைட் இது எல்லாத்தையுமே இங்க இருந்து லான்ச் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த இடத்த செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த குலசேகரப்பட்டினம் பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இங்க இருந்து ராக்கெட்டை அனுப்பணும்னா ஃபியூல் கம்மியாகும், அதிகப்படியான தூரமும் போகும். அதுக்காக தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல பெரிய வகை ராக்கெட்டையும் இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணுவாங்க. நான் சொன்ன தகவல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானும் அமைக்கிடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.